கெத்து மோலண்டா விக்கம்மிட் சட்டி தாளண்டா செத்தவங்க கெத்து காரண்டா அலகுப்ட்டு பால ஊத்து பாடையேத்து கெத்து மோலண்டா விக்கம்மிட் சட்டி தாளண்டா செத்தவங்க கெத்து காரண்டா அலகுப்ட்டு பால ஊத்து பாடையேத்து வெட்டி முண்டோம் என்கிட்ட பித்தலாட்டம் காட்டாதே தேடி வந்து கொளுத்திடுவேன் டெத்து மோலம் சிட்டிக்குள்ள நீ வந்து சிட்டி பேச்சு பேசாத கூப்பிட்டு வச்சு கொளுத்திடுவேன் டெத்து மோலம் ஹாய் திஸ் இஸ் HC Sam and Adi Petty Shaboy HC Tony together we represent HC Records. Records. What's up guys, HC Studio Tour po. Yeah. Adi Petty here. எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் இது இட்ஸ் இ ஸ்டுடியோ நான் அடிப்படி ப்ரோ வாய்ஸ் வந்துருக்கு ப்ரோ ஸோ இதுதான் இட்ஸ் இ ஸ்டுடியோ இது வந்து என் பழைய ஆஃபீஸில் வந்து நான் குவிட் பண்ணும்போது எனக்கு அவன் வந்து செட்டில்மெண்ட் தரல அதனால் அவன் லேப்டாப் நானே வச்சுக்கிட்டேன் அந்த லேப்டாப்பில் தான் குக் பண்ணிருக்கோம் மைக் வந்து உள்ளே இருக்குது சரியான செட்டப் இது வந்து ஜூம் H5 மைக் எல்லாரும் காசு போட்டு வாங்கின மைக் தான் துணிஸ் தலக்காண்டி தான் சவுண்ட் ப்ரூஃபிங்க பென்சில் வந்து டிஸ்டன்ஸ்க்காக அந்த இது இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இவன் வந்து போயிருக்கேன் இதான் ப்ரோ இது எங்களோட ஒரு டைப் ஆஃப் லக்ஸரி ஸ்டுடியோ ஹா டுப்பாக்கு டுப்பாய டூ பேக் கெமினம் ஐஸ் கியூபு லில் வெயின் ஃபீஸ் கட்ட காசில் உதவிச்சு அம்மாவோட செயின் கஷ்ட காலத்தில் பொறுத்துக்குன்னா பெயின் கை முறுக்கனை புடச்சிக்கு செய்வேன் அந்த டேக்கரோட பிரதர் யார் கைனு விட்டதெல்லாம் இப்போ பிடிக்க போகிறேன் கைனு காட்டுக்குள்ளே வந்து பொழைய போதுறேன் செக்க கொண்டு வட போட போகிற சைனு எமிரேட்ஸில் புக் பண்ணிடா ஃப்ளைனு யா ஸோ இதுதான் இப்படி தான் வந்து எல்லா சாங்ஸுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் பேசிக்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஏரியா பெட்டி நான் வந்து ஒஸ் ரோடுன்னு ஒரு இடத்துலருந்து ஸோ அவர் வருவார் டெய்லி வந்து நாங்கள் மியூசிக்கால் தான் எல்லாம் மீன்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆச்சு மீன்ஸ் ஒரு ஸ்டைல் த்ரீ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ப்ரோ பேசிக்லி அண்ணா வந்து இஸ் அ நோஜி டுவெல் இயர்ஸாக பண்ணிட்டுருக்காரு ஸோ இஸ் அ பீட் பாக்ஸர் அவர் வந்துட்டு அதான் ப்ரொஃபஷ்னலாக பீட் பாக்ஸ் பண்ணிகிட்ருந்து ஸோ இப்போ அவர் புதுசாக ரேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பீட் வந்து மொபைலில் தான் போட்டோம் பேண்ட் லேப்னு ஒன்று வரும் ஸோ அதில் போட்டு அப்படியே டோலோ 650 ஒன்று பண்ணோம் நார்மலாக அது ஸ்ட்ரீட் ஹிப் ஹாப் போல் மீன்ஸ் எங்களோட கல்லி நாங்கள் எப்படி இருப்போம் இங்கே ரெஜிஸ்டர் ஆனோம் ஆமாம் வாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் ரேப் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இது நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும் அங்கே வந்து ஃபுட்பால்லாம் ஆடிட்டுருப்பாங்க ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம் சும்மா நானும் டோனி அண்ணாலாம் போயிட்டு சைப்பர் போட்டோம் மறுநாள் வந்து ஒரு ரெண்டு குட்டி பசங்க வந்து ஆனால் இன்றைக்கும் வருவீங்களா வந்து கனடாவில் மீன்ஸ் இத்தனைக்கும் அவங்க கனடா வந்து ஆனால் இன்றைக்கும் வருவீங்களான்னு கேட்டாங்க எனக்கு அப்போ தான் இட்டாச்சு ஸோ நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அங்கே அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய கெட்ட விஷயம் நடக்கும் மீன்ஸ் ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சேஞ்சு கொண்டு வந்தோம் ஃபோர்த் படிக்கிறாங்க நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து ப்ரோ ரேப் பண்ணிக்கலாம் கேட்டேன் பிடிக்குமா ரேப் பிடிக்கும் அதுதான் மீன்ஸ் இன்னும் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் சொல்லலாம் ஆமாம் அப்ரிஷியேட் ரியலி எயிட்ஸிங்கிறது வந்து இது தலைவர் இருக்கிற ஸ்ட்ரீட் பேர் தான் ஸோ அதுதான் வந்து ஏரியா பேர் ஆமாம் ப்ரோ எயிட்ஸி மென்ஷன் பண்ணிடுறேன் எயிட்ஸி மீன்ஸ் இன்ஃபினிட்டி கல்ச்சர் அது எயிட் வந்து இன்ஃபினிட்டி
சிம்பிள் சி கல்ச்சர் அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் சாங் நான் எழுதும் போது நான் சாம் கூட ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் சாங்கில், ரூல் இன்னொரு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர் தான். ஸோ அவங்க ஏரியாவில் அங்கே வந்து லைக் பட்டா கொடுக்காத நிறைய ஜனங்க, அவங்களுக்கு பட்டா கிடைக்கல நிறைய பேருக்கு. ஸோ நாங்கள் ரேண்டமாக தான் ஆக்சுவலி அந்த சாங் எழுதினோம். அதுக்கப்புறம் டெய்லி போய் ஜாம் பண்ணும்போது சரி ஓகே இவங்களுக்கு பட்டா லேண்ட் இல்லை, ஸோ இவங்களை பற்றி ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு. அது வந்து நான் நாங்கள் பொலிட்டிக்ஸ் பேசணுங்கிறதோட பொலிட்டிக்ஸ் எங்கிட்ட வந்த மாதிரி தான் அது. எங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எங்கள் கண்ணுக்கு அதான் தெரிஞ்சிச்சு. ஐம் ஃப்ரம் சி டீ வுட் பட்டா கோயிந்தன்னெல்லாம் த டீ வுட் வரி சுடும் லைக் கம்ப்ளீன் டீ ஸ்டுட் அதிகாரன் லைவ் டீ வுட் ஏய் ஐம் லைக் இண்டியன் ஆட்டோ கேப்பு கிடைச்சா பூர்வம் ஃபுல் ஃப்ளோ சுவாசிக்கும் காற்று பிசிட்டிக்கு போவோம் சிக்கன் கொடுத்தா சப்பாங்க வைப்போம் முன்னரின் கண்ணீரில் துணிகள் இப்போ லால் சலாம் சொல்லி எதிர்த்து நிற்போம் இந்த போராட்டத்தில் நான் மறைந்தாலும் நாட்டு மாட்டை வெட்டி உனக்கு விருந்து வைப்போம் எங்கே இருக்காவும் ராமலா ஜீசஸ் கடவுள் பேரில் பண்ணுற தீசஸ் காசாலா கிட்ஸார் கட் இன் டு பீசஸ் தேனிலா கூட்டத்தை காலேஜ் ஃப்ரீ பீஸ் தும்பு தக் தக் தி தே தே நான் சொல்வது உனக்கு புரியாது உண்மை வரலாறு உனக்கு தெரியாது இது ராவணன் எடுத்த பெரியார் பாதை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் பிரசங்கம்னு சொல்லலாமா, லைக் இட்ஸ் லைக் ப்ரீச்சிங் டு பீப்புள் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. எங்கள் கதைகளை நாங்கள் எங்கள் கதைகளை சொல்கிறோம், அதே மாதிரி உங்கள் கதைகளை இந்த ஃபார்மில் நீங்கள் சொல்லலாம். பெங்களூருக்கு வரும்போது டிஃப்ரெண்ட் லைஃப் தான், நான் இங்கே பிறந்து வளர்ந்தாலுமே எங்கள் அப்பா வந்து ஊரில் வந்து அவர் வந்து கோத்தகிரியில் வளர்ந்தார். ஸோ அங்கே வந்து அவர் நிறைய சாதி கொடுமைகளெல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் அதை தாண்டி இங்கே வந்துட்டார். ஸோ பெங்களூரில் நாங்கள் இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைல் நாங்கள் வாழும்போது அப்போ அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ சிட்டியில் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி ஒத்துப்போகுது, இல்லை எங்களுக்கு இங்கே என்ன வந்து நடக்குது, அந்த மாதிரி நாங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஓகே லைக் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்படி தான் வந்து பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு இந்த ரேப். ஃபஸ்ட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரீ ஸ்டைலான ரேப் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா தாட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி தான் எல்லோரும் பண்ணுறாங்க சரி. ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு இந்த சீன் பொலிட்டிக்கல் சீன் இருக்குது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது வந்து பெட்டி ப்ரோ தான். ஸோ அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு, எனக்குள்ளே இருந்திருக்குது அவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு நிறைய விஷயம். நீயும் லைஃப்பில் இதனை இது பண்ணியிருப்ப அது கொண்டு வந்தது இதுதான். மெயின் ஒரு ஃபேமிலி மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட்டாக பண்ணுறது ஒரு மெயின் ரீசன்னா எங்களுக்கு மூணு பேர் நாங்களே சொல்லிக்கலாம். இப்போ நான் டவுன் ஆகலாம் டோனி டெய்லியும் வருவான் வீட்டுக்கு, இன்றைக்கி எதா பண்ணலாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தானே கூட திடீர்னு ஒரு நல்ல ஒரு நியூஸோட வருவார். ஸோ இது எப்பவுமே இது ஒரு பிரேக், எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ் வந்து எனக்கு இதுதான் எங்கள் ஸ்டுடியோ தான். ஆமாம் ஸ்டுடியோ இது ஒரு நாள் ஸ்டுடியோ ஆகிடும் இருக்கும் எப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே கஷ்டம் நடந்துட்டு இருக்கோம். பட் அது இங்கே தான் இங்கே இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டம் தெரியல. ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் கீப்பிங் அஸ் லைக் யூ நோ சேன் அந்த மாதிரி. ஆனால் மியூசிக் சின்ன வயசுலேருந்தே கேட்டு சர்ச்சில் கேட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு ஒரு ரிதம் அப்படியே இருந்திருக்குங்க, அது யூஸ் ஆயிருக்கு அது எங்களுக்கு. பட் ஆனால் நாங்கள் இப்போ பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசுகிறோம், ஏத்திசம் மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறோம். அப்போ குடும்பத்துலேருந்தே தான் எங்களுக்கு இவன் என்ன இப்படி ஆகிட்டான் கடவுள் இல்லைன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் இவன் இவன் எங்கே போய் முடிய போகிறான் இப்படியெல்லாம் வந்து எனக்கு டெய்லி ஃபோன் வரும். பட் அது அதை கடந்து போகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லி அப்படியே சமாளிச்சிருவேன் நான். வாய்ஸ்க்கு எப்படின்னு தெரில. சரிதான் அதே தான் சரிதான் பேஜார்னு ஒரு சாங் பண்ணோம், அது ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்தோம். ப்ளஸ் இவங்க டோலான்னு ஒரு சாங் பண்ணாங்க அவங்களோட அது அந்த ஃபஸ்ட் சாங்குமே நாங்கள் முயற்சியில் தான் எடுத்தோம். பசங்களாம் ஃபுல் சப்போர்ட் ப்ரோ, ஃபுல் சப்போர்ட் பசங்களாம். ஆமாம் ஆமாம் வெயிலும் அடிக்க அப்படியே கூலுமையாக காற்று அடிக்க லெஃப்ட் இப்படி ப்ரோ. இதான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு அவங்க செலக்கிட்டு வரேன் நாங்கள். மேபி சில பல ப்ரொடியூஸ் மீன்ஸ் சாங்குக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற சில பேர் இப்போ கேட்பாங்க, மேபி இந்த சில பல லிரிக்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை கேட்டுருக்காங்க. எங்களை வந்து கூப்பிட்டு இந்த லிரிக்கை நீங்கள் கட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம் அது அது ஒன்று தான். அது மீன்ஸ் மேபி அதை நாங்கள் பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக பண்ண மாட்டோம் நோன்னு சொல்லிட்டோம். ஐடியாலஜி மேட்ரஸ் அப்படி அதனால் அதுக்கு நோ சொல்லிட்டோம் நாங்கள்.
காலேஜ் ஏறும் போது பிரச்சனைகள் வந்ததெல்லாம் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வராமல் போயிருக்கேன் எங்களுக்கு. நான் நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த ஈவெண்ட்ஸ் வராமல் போயிருக்கேன் எனக்கு. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. கூப்பிடவே மாட்டாங்க. கூப்பிட்டு வந்து இப்படி சொல்கிறதால கூப்பிடவே மாட்டாங்க. அப்படி நடந்தாலும் அந்த ஸ்டேட் அவுட் ஆஃப் காம்பன் படத்தில் வர்ற மாதிரி அந்த பாட்டை தான் பாடுவோம். ஐடியாலஜிக்காக ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ப்ரோ பேசிக்லி. ஆமாம். ஸோ எதை அவன் பார்த்து வந்தானோ, அவன் எது பேசணும்னு வந்தானோ அதை நீ பேசக்கூடாதுன்னுவான். ஸோ பேசிக்லி அவன் ஸ்டேஜ் மேலே ஃபஸ்ட்டு சாங் ஃபஸ்ட்டு சாங் அதான் ப்ளே பண்ணுவான். ஒரு காக்கா நரிக்கும் கல்யாணம் ஆனால் வானத்திலிருந்து மழை வரும், நான் கஷ்டம் மாற்றி காதல் பண்ணால் நடக்கும் ஜாதி கலவரம், குருட்டு பையன் இருட்டு அறியில இல்லாத ஜாதியை தேடி அழியிற, ஓடி பாடி கோவிலை கட்டுனா சிப்போட்டா வெளியே துரத்துற, ஒன்னா கிளாஸில் ஒன்னா படிக்கல டம்ளர் கிளாஸில் தண்ணி கடிக்கல, வெறியா படித்த ஸ்ட்ரீட் லைட் அடியில் சட்டம் படிச்ச ஐஎஸ் ஸ்டடியில் குருட்டு பையன், ஏ குருட்டு பையன். இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, மீன் சில பேர் இந்த பொலிட்டிக்கல் ரீதியாக எதனா பொலிட்டிக்கல் ஆளுங்க பார்ப்பாங்க, இந்த கமிஷன்னா கமிஷன் ஆளுங்க பார்ப்பாங்க. எங்களோட எய்ம் என்னென்னா, இது மூணு பேரையும் மூணு பேரை சேர்த்து அந்த அது போல் நாங்கள் சாங் கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக இங்கிலீஷ் தெரியாதவன் ஸ்டில் இங்கிலீஷ் சாங் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, ஒரு ஒரு வைப் இருக்குது. ஆனால் அங்கேயும் அந்த பாலிடிக்ஸ் பற்றி தான் எழுதியிருப்பாங்க. இப்போ டூ பாக்கம் சரி, 50 சென்ட் நம்ம எல்லோரும் வைப் பண்ணுவோம், பட் ஸ்டில் அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதே போல் சேம் நாங்கள் கொடுப்போம் அந்த ஒரு வைப்ல. சரி, எல்லாமே ஒரு சினிமா பாட்டோட பெட்டரா கொடுப்போம். அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் ப்ரோ எய்ம் பண்ணி நாங்க பண்றோம். எல்லா ஜானர் மீன்ஸ் ராப்னா இப்படி ஆடா பேசணும், அப்படி கத்தணும், ஸ்மூத்தாக கூட சொல்லலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் யார் இங்கே ஃபேமஸான ஆள்னா எல்லாருமே சினிமா ஆட்கள் தான் சொல்லுவாங்க. விஜய் சொல்லுவாங்க, அஜித் சொல்லுவாங்க, ரஜினி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வெஸ்ட்டுக்கு அப்படியே போனீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் ஃபேமஸாக இருப்பாங்க. இப்போ மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், இல்லை டுப்பாக்காக இருக்கட்டும், எம்னமாக இருக்கும், அவன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், அவன் தான் ஃபேமஸாக இருக்கான், அவனோட இதுதான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, லைக் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ நான் சினிமாவில் போய் பாடினா ஓகே இவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ சினிமாவில் இல்லாமல் நாங்கள் வந்து எப்படி டிபெண்டன்சி உருவாக்குறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து, அதுக்கு தான் வந்து சாம் கரெக்டாக சொன்னோம். மூணு பேரும் இன்னச்சா அப்போ நாங்கள் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ மூணு பேருமே கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீ தான். பீட் பாக்ஸிங் நிறைய இடத்துல வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, பழைய காலத்தில் வெஸ்ட்டில் வந்து ரேப்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பேட்டில்ஸ் பண்ணும்போது இல்லைன்னா பக்கத்தில் டிஜே இருப்பார், அவர் சாங் போடுவார். ஆனால் அந்த டிஜே டெக்கை அஃபோர்ட் பண்ணாதவன் என்ன பண்ணியிருப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே தான் பீட் பாக்ஸிங் வந்திருக்கு. அப்போ அவனா வாயிலே மியூசிக் போட்டிருக்கான் அப்படின்னு, அவர் மியூசிக் கொடுத்தானா தலைவர் ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அவங்களுக்கு டிஜே டெக் தேவையில்லை, ஒரு வாய் இருந்தால் போதும், வா கொண்டு போய் நீ ஏதாவது பண்ணு. ஐ திங்க் அங்கே ஃபார்ம் ஆனதான் வறுமையிலேருந்து வந்த ஆர்ட் தான் அதெல்லாம். ஸோ பீட் பாக்ஸிங்காக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்ட்ரீட் லைக் கிரவுண்டட் ஆர்ட் தான். மெயின் மோட்டிவ் வந்து எனக்கு ரேப் பண்ண அவ்வளோதான். ஸோ லைக் அதுக்கு அதுக்கு அது பண்ணுறதுக்கு இஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன் இஸ் அ டூல்னா அதை நான் கற்றுட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் கற்றுக்கிறேன். ஸோ பீட் இல்லாமல் ராப் பண்ண முடியாது. ஸோ பீட் ப்ரொடக்ஷன் கற்றுக்கணும். கோர்ஸ் எல்லாம் எதுவும் போல ப்ரோ, யூடியூப் அந்த மாதிரி பார்த்து நைட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான் ப்ரோ. நானே என்னடா அது, என்ன ஏதோ மனம்புற சவுண்ட் வருது பார்த்தா, அது பீட் மெலடி பீட்டோட ரெஃபரன்ஸ் அது. நான் 12 மணிக்கு அது சத்தது அப்படிதான் இருக்கு. எங்க நீங்க எங்க வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ஓபன் பண்ணா பாதி ஆடியோ தான் இருக்கும். நான் ஏதாவது பண்ணுவேன் இல்ல நான் ஏதாவது பண்ணுவேன் எல்லாம் இந்த ஃப்ளோல போலாமா, அப்படிதான் இருக்கும் கான்வர்சேஷன். கேமரா அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால எம்பி எடுக்காம இருக்க மாட்டோம். மொபைல் இருக்கு, மொபைல் எம்பி எடுத்து போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். ஸோ வாட் எவர் வி ஹேவ் யூ யூசிங் இட் ஃபார் நவ், பட் ஐ திங்க் ஃபியூச்சர் வில். வெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹிட் ஆகிறனா அவன் கீழே ஒரு லேபிள் ஓப்பன் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவான். 90% ஆனால் இப்போ ஆர்டிஸ்ட் இங்கேருந்து வந்தவங்க வந்து அடுத்த ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸே பண்ணல. அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எயிட்ஸி வந்து அந்த மாதிரி இருக்காது, இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி தான், அதுதான் விஷயமே ப்ரோ. இப்படி ரெஸ்பனா ஓகே, இவங்க வந்து ட்ரக்ஸ் பண்ணுவாங்க அப்படி மைண்ட் செட் இருக்கு. ஸோ அது நாங்கள் மேலே வந்தோம்னா நாங்கள் அதை மாற்றுவோம். கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், பட் ஐ திங்க் பாலிஷ் ஆகி 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 ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை கடந்து வந்துட்டானா உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி போய் ஓகே நான் வந்து ஆர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரூத்னஸ் வந்துச்சுன்னா அது அங்கே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹஸ்லர்ஸ் ப்ரோ பேசிக்கலி, ப்ராப்பர் வுட் ராப்பர் ஸ்ட்ரீட்ஸ் தான். எனக்கு எனக்கு நான் பிறந்து வளர்ந்தது அவர் பாய்ஸ் கூட இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும், தெரு தான் தெரியும் எனக்கு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஸ்ட்ரீட்ஸில் தான் இருக்கேன், வீட்டிலேயே இருக்க மாட்டேன் நான், தெருவில் தான் இருப்பேன். ஸோ லைக் ஸ்ட்ரீட் கல்ச்சர் தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு இது. ஸோ வி ஆர் வெரி ரா, எயிட்ஸி இஸ் ரா. லைக் நாங்கள் வந்து தெர் இஸ் நோ ஃபில்டர் பிட்வீன் லைக் எயிட்ஸி அண்ட் த சாங் வாட் வீ டூ. எங்களுக்கு என்ன தோணுதோ பிடிக்கலாம், பிடிக்கலாம், பிடிச்சுன்னா பிடிச்சிச்சு அவ்வளோதான். ஸோ வி ஆர்
ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் அவ்வளோதான், அது வெரி ரா. எங்கள் கிட்டே நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறதும் அதனால தான், லைக் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இருக்கிறது அப்படி தான், ஐடியாலஜி மேட்ரஸ், நாங்கள் நாங்கள் பண்ணுற ஆர்ட்டுக்கு நாங்கள் ட்ரூவாக இருக்கோம். ஸோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே போக வேண்டியதான் எங்கள் ஆர்ட்டுக்கு. ஸோ வி ஆர் ரா அண்ட் ட்ரூ, ஐ திங்க் இட்ஸ் இஸ் தட் அண்ட் இன்ஃபினிட் சொன்ன மாதிரி.